தேவனுக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, கிறிஸ்தவ வாழ்வில் கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ் இன் த கிறிஸ்டியன் லைஃப். இதை நான் பேசுகிறப்ப கிறிஸ்மஸ்லாம் முடிஞ்சிருச்சு. உங்களை மாதிரியே நானும் கிறிஸ்மஸ் கொண்டாடினேன். கோயிலுக்கு போனோம், நாங்கள் குடும்பமாக ஆலயத்துக்கு சென்றோம், வீட்டிற்கு வந்தோம், நல்ல விருந்து உண்டோம். அப்போ நான் எங்கள் சொந்தக்காரங்களோட ஒரு நாலஞ்சு குடும்பங்களோடு நாங்கள் சேர்ந்து இந்த மாதம் கிறிஸ்மஸை கொண்டாடினப்ப சிலரிடம் கேட்டேன், கிறிஸ்மஸ் அப்படின்னோன்னா உங்களுக்கு நினைவுக்கு வரும் வேத வசனம் இல்லைனா வேத பகுதி என்னன்னு கேட்டப்ப முக்கால்வாசி எல்லாமே இந்த ரெண்டு வசனத்தை தான் சொன்னாங்க. ஒன்று வந்து ஏசையா 9:6-7 அதை பற்றி பேசுனாங்க, இல்லைனா லூக்கா 2 இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அதை பற்றி பேசினாங்க. ஸோ நான் அதுலேருந்து கொஞ்சம் தியானித்த பொழுது எனக்கு சில வசனங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரைக்கிங்காக வந்து பட்டுச்சு. அதில் ஒன்று வந்து லூக்கா 2:11. இது வந்து தேவதூதர் வந்து அங்கே ஆயர்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு வந்து கொடுக்குறார். அப்போ வந்து, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதன் ஊரிலே பிறந்திருக்கிறார். கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். கர்த்தரே இரட்சகராக வந்து பிறந்திருக்கிறார். யார் கர்த்தர் வந்து வேற ஒருத்தர் இரட்சகர் அனுப்பல, கர்த்தர் தன் குமாரனையே தானே ஒரு இரட்சகராக வந்து பிறந்திருக்கிறார். சரி, இதை அப்புறம் லூக்கா 2:19 மரியாளோ அந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். அவளுக்கு பிறந்தது ஒரு குழந்தை தான், ஆனால் அவள் வந்து சிந்திச்சுக்கிட்டு இருந்தது, கர்த்தர் என்னும் இரட்சகர் வந்து என் வயிற்றில் பிறந்திருக்கிறார். ஏன்னா வந்து இந்த தேவதூதர்கள்லாம் இந்த தேவதூதர்கள் சொன்னதை இந்த இடையர்கள் வந்து அவங்கள்ட்ட பேசியிருக்காங்க. ஸோ இவள் யோசித்து கொண்டிருக்கிறாள், இது அர்த்தம் என்ன, இரட்சகர் பிறந்திருக்கிறார். நாமளும் யோசிப்போம், இரட்சகர் பிறந்திருக்கிறார், கிறிஸ்மஸ் தினம் இரட்சகர் பிறந்திருக்கிறார். இரட்சகர் பிறந்திருக்கிறான்னா ஒரு இரட்சிப்பு தேவைன்னு அர்த்தம். இரட்சிப்பு தேவை, சரி, எதுலேருந்து ரட்சிப்பு தேவை, பாவத்திலிருந்து ரட்சிப்பு தேவை. ஆக மொத்தம் கிறிஸ்துமஸ் வந்து நம்மளுடைய ஒரு பிரச்சனையை தீர்க்கும் ரட்சகர் வந்து பிறந்த நாள். அப்போ அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நான் ஆதியாகமம் 3 அந்த இடத்துக்கு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 3:11 இதில் வந்து முதல்ல காஸ்பல் வந்து ஒரு ரட்சகர் வரப்போகிறார்னு இங்கே தான் எழுதப்பட்டிருக்கிறது. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று தேவன் வந்து சர்ப்பத்திற்கு விடும் சாவிலே நற்செய்தி இருக்கிறது. இரட்சகர் வருவார் என்ற நற்செய்தி ஆதியாகமம் 3:15 சாத்தானுக்கு உண்டான சாபத்திலே அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. அப்போ கிறிஸ்மஸ் இரட்சகர் வர்றார், நமக்கு ரட்சிப்பு தேவை அப்படின்னா அது பாவத்திலிருந்து ரட்சிப்பு தேவை உண்மைதான், ஆனால் அதோட நம்ம நிறுத்திக்க கூடாது. வி ஃபெயில் டு சீ த ஹோல் பிக்சர். இந்த ரட்சிப்புங்கிறது ஒரு ஹோல் பேக்கேஜ், பாவத்திலிருந்து ரட்சிப்பு, பிரச்சனைகளிலிருந்து ரட்சிப்பு, வெட்கத்திலிருந்து ரட்சிப்பு, பயத்திலிருந்து ரட்சிப்பு. அவன் பயந்து ஒளிஞ்சான் பார்த்தீங்களா, அதான் பாவத்தில் அவன் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வெட்கமாக இருந்ததுனால அவன் தன்னை சுற்றி இலைகள்லாம் தச்சு போட்டுக்கிட்டான். ஸோ ரட்சிப்புங்கிறது பல விஷயத்தை கொண்டது, இட்ஸ் அ டோட்டல் பேக்கேஜ். அது சும்மா பாவத்திலேருந்து ரசித்து அது மட்டும் நம்ம பார்த்தோன்னா வி மிஸ் த பிக் பிக்சர், பெரிய பிக்சரை மிஸ் பண்ணிடுவோம். ஸோ கிறிஸ்மஸ் ஒரு கிறிஸ்தவனுக்கு பல ஏரியாக்களில் பல பகுதிகளில் அவனுக்கு ஒரு நற்செய்தி. நோயிலிருந்து ரட்சிப்பு, பணப்பிரச்சனையிலிருந்து ரட்சிப்பு, தோல்வியிலிருந்து ரட்சிப்பு, வெட்கத்திலிருந்து ரட்சிப்பு, தலைக்குனிவிலிருந்து ரட்சிப்பு, பயத்திலிருந்து ரட்சிப்பு, பாவத்திலிருந்தும் ரட்சிப்பு. ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் உங்களுடைய ரட்சண்ய உங்களுடைய ரட்சிப்பின் பாதை எங்களுக்கு காண்பித்து கொடுத்ததற்காக நன்றி. அதில் பல
அம்சங்களை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு இந்த நாட்களில் உதவி செய்யமானவரே. அதை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் அதை தியானிக்கும் பொழுது எங்களிடம் பேசும். உங்களுடைய சத்தத்தினுடைய வார்த்தையையும் அதனுடைய அர்த்தத்தையும் ஆழத்தையும் நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்கள் ஜபங்களை கேட்டதற்காக நன்றி பிதாவே. ஆமென்.